ஏழு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சீர்காழி தாலுகாவில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. குடியிருப்புகளை சூழ்ந்த தண்ணீர் வடியாததால் ஆட்சியர் லலிதா அறிவிப்பு. மயிலாடுதுறை காவிரியில் இரவு முழுவதும் நடைபெற்ற ஐப்பசி துலா உற்சவ தீர்த்தவாய். இன்று காலை 8 மணிக்கு முடவன் முழக்கு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு. இவரு ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. யுக்ரைன் ரஷ்யா போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். G20 மாநாட்டில் பிரகடனம் வெளியீடு. G20 நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்றுவிட்டு டெல்லி திரும்பினார் பிரதமர் நரேந்திர மோடி. G20 நாடுகளின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை என பேச்சு. தனிப்பட்ட பயணமாக சென்னை வரும் மோடி, அமித்ஷாவை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என இபிஎஸ் பேட்டி. விருப்பப்படுவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கலாம் என்றும் அண்ணாமலை பதில். காரைக்காலில் இருந்து சென்ற 14 மீனவர்கள் கைது. நடுக்கடலில் இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டுழியம். மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. அதிகாலை 4 மணி முதல் அனுமதிக்கப்பட்ட பக்தர்கள். கார்த்திகை மாத பிறப்பை ஒட்டி விரதத்தை தொடங்கிய ஐயப்ப பக்தர்கள் சரணம் ஐயப்பா முழக்கத்துடன் மாலை அணிந்தனர். சபரிமலைக்கு இன்று முதல் 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை, திருச்சி, மதுரை, கடலூர் மற்றும் புதுச்சேரியிலிருந்து செல்லும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. திருவள்ளூர் அருகே கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே நடந்து வரும் பாலம் கட்டுமான பணி தாமதம். ஆபத்தான முறையில் பள்ளி செல்லும் மாணவர்கள். திருச்சியில் பராமரிப்பு பணிக்கு சென்று திரும்பிய மயிலாடுதுறை பயணிகள் ரயிலின் 2 பெட்டிகள் தடம் புரண்டன. குருவாயூர் சென்னை விரைவு ரயில் பாதி வழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் நிதி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. மத்திய அரசு வழங்கிய நிதியில் இருந்தே முதலமைச்சர் வெள்ள நிவாரணத் தொகையை அறிவித்துள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. வெள்ள பாதிப்பிற்காக மத்திய அரசு எந்த சிறப்பு நிதியும் வழங்கவில்லை என அமைச்சர் மெய்யநாதன் விளக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான மெகா கூட்டணியில் அமமுகவிற்கு இடம் கிடையாது. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைக்கப்படும். தினகரன் அறிவிப்பு கொடுத்தார். அவருக்கு 1% கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில்
கூட்டணியில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து விவாதிக்கிறோம். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பேட்டி. திராவிடம் என்பது இனமே அல்ல, தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. கால்பந்து வீராங்கனை பிரியாவிற்கு தவறான சிகிச்சை அளித்த இரண்டு மருத்துவர்கள் தலைமறைவு. மாணவி மரணம் தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ். பூந்தமல்லி அருகே பாரிவாக்கத்தில் குடியிருப்பிற்குள் புகுந்த மழைநீர். மார்பளவு தேங்கியுள்ள நீரால் மக்கள் அவதி. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு தற்கொலைக்கு முயன்ற பெண் சேலத்தில் சிகிச்சை பலனின்றி மரணம். ஆபாசமாக படம் பிடித்து வைத்து மிரட்டல் விடுத்ததால் தற்கொலை என கடிதத்தில் தகவல். போலந்தில் ஏவுகணை தாக்குதலில் இரண்டு பேர் பலியான விவகாரம். யுக்ரைன் ஏவுகணையை தாக்கியதாக தகவல்.